பகை உருவாக என்ன காரணம் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆமா, நீ வந்து 4 அடி சேர்த்து கட்டினேன், இந்த வச்சுக்கியா, என்னென்ன வேணும் வச்சுக்க. ஆளவுடு சாமின்னா இவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விரும்புகிறவன். அவன் என்ன செய்வான், இழு இழு இழுப்பான். இந்த 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 இலட்சணத்தை என்ன செய்வான், எவன்லாம் எதிர்த்து பேசுகிறானோ அவன் வேலை கேஸ் போடுவான். பகையை நாளுக்கு நாள் பகையை உருவாக்கிக்குவான். நிம்மதியற்று வாழ்வான். அதான் சொல்கிறான் வள்ளுவன், இது மாதிரி அறிவுள்ள மக்கள், அன்புடைய மக்கள் பகைவனை அழைத்து ஏதாவது இந்த குறைந்த சொல்லியா நான் திருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் நேராக வீட்டுக்கு வருவான். என்ன திடீர்னு வந்துட்டு, ஆமாய்யா நான் உங்கள் வீட்டை வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்து கூட முடிவு எங்கள் பெண்களுக்கு எங்கள் பொம்பளைங்களுக்கும் உங்கள் பொம்பளைங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, சொல்லியா நான் திருந்திக்கிறேன்னா. ரெண்டு பேரும் வீட்டு கணவன் நம்ம வீட்டுக்கு போனாங்க, பேசினாங்க, பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அது என்ன சொல்கிறான் வள்ளுவன், பகையை உடைத்திருவதற்கும் பகையை உடைப்பதற்கு மட்டும் பகையை உடைத்திரலாம், இதே அன்பு துணை கொண்டு தர்மத்துக்கும் பயன்படும், பகையை நீக்கலான்னா. அடுத்து 7வது பாடல், அன்பில்லாதனை வெயில் போல காயுமே, அன்பில்லாதனை அறவுண்ணா. இந்த புழு என்ன செய்யும் வெயில் காலத்தில், அது அதோட வெயில் சாத வெளியில் இருக்கும், உள்ளே இருக்கும், இந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த புழு இருக்கிற இடத்த விட்டு அப்படியே நவுந்துக்கிட்டு வரும். நவுறு நவுந்த மறுபடியும் வெயிலுக்காக வந்துடும். உள்ளே இருந்தால் வெயில் தாங்கலைன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் வெயிலுக்கு வந்துடும். அவன் சொல்கிறான், இந்த எல்லா உயிர்கிட்டையும் கடுமையாக வன்மனமாக நடந்து கொள்கின்றவனை, எல்லா உயிரும் கலந்திருக்கானால கடவுள், அவன் இவனுக்கு முரண்படுறான். கடவுள் வந்து இவனை வருத்துறான். எல்லா உயிர்களும் பாவி 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 பாவி, என்ன இப்படி கொடும் பாவி, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளவுக்கு தீமை செய்கிறானே பாவி, எவ்வளோ எல்லாத்தையும் அடிக்கிறானே அப்படி அப்படின்னு சொல்லி விட்டாரும் எல்லோரும் விடா பாவி பாவின்னா எல்லாரும் சேர்ந்தாப்புல சொல்கிறான் பாவின்னு. அவ்வளோதான், இவனுக்கு நோய் வந்துடும். அப்போ வராது, ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நோய் வந்துடும். அப்புறம் புத்துணவு வந்தாலும் சரி, எங்கே அரிபடி கிடப்பான், புத்துணவு வரும், ஏதாவது நோய் கொடிய நோய் கிடக்கா, நோய் வந்து இவன் அப்படியே கசைக்கு புளியும். ஒரு பக்கம் வறுமை வரும், பல பேர் பாவி பாவினா முதல் வறுமை வரும், மேலும் பாவி பாவின்னா நோய் வரும், மேலும் பாவி பாவின்னா நிம்மதியே குறைச்சிரும். ஆக எல்லா உயிரும் பாவின்னு சொன்னாக்கா அவன் நோயாளி ஆகிறான்னு அர்த்தம். அவன் சொல்கிறான், அன்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அறக்கடவுள் என்ன செய்வான், எலும்பில்லாத புழுவை வருத்துவது போல் கருணை இல்லாதவனை வருத்துவான். அப்போ எப்படியா வருத்துவான்னா, நோய் கொடுப்பான். நீ பல உயிர்களை எடையும் செய்தல்லவா, கொடுமை செய்தல்லவா, அதுக்காக நோய் வச்சுக்கணும். நோய் கொடுத்து அவனை போட்டு நசுக்கி நோய் தந்து குடும்பத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்து அப்படியே தடுமாறுவான். இது தான் அதான் சொல்கிறான், அது அன்பில்லாத இதயத்துக்கு அன்பில்லாதவனை கடவுள் துன்பத்தை கொடுத்து விடுவான். என்ன காரணம், அவனுக்கு அதான் வேலை இல்லை, இவன் இன்னும் உயிருக்கு துன்பம் தந்தா துன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ட்டா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.